ஹே ஹலோ வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸோட கோண்டஸாங்கிற வண்டியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இதோட பேசிக்கான இன்ஜின்லேருந்து ஆரம்பிச்சிரும். ஸோ இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா, ஸோ 1995 சிசி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இதில் வந்து நம்ம எந்த வேரியண்ட்டில் வாங்குறோமோ அந்த வேரியண்ட்டுக்கு இருக்குது. ஸோ நிறைய வேரியண்ட்டு இதில் அவைலபிள் இருக்குது. ஸோ இதோட வேரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 2.0 டீசல் இன்ஜின் இருக்குது, அண்ட் வந்து 2.8 ஜிஎல் கிளாசிக்கில் கொடுத்துருக்காங்க, அண்ட் 2.8 ஜிஎல் எக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணும் ஒரு வேரியண்ட்டு, ஓகேங்களா? அண்ட் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 13.2லேருந்து 14.1 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே, வேரியண்ட்டை பற்றி நான் ஃபுல்லாக முடிச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதோட ஃபஸ்ட் வேரியன்ட் வந்து, ஸோ 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின், ஓகேங்களா? அண்ட் அது வந்து 4.83 லேக்ஸ் வரைக்கும் இவங்க வந்து ப்ரைஸ் வந்து நோட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1995 சிசி இன்ஜின், அண்ட் வந்து இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டீசல், அண்ட் இது மைலேஜும் நோட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 14.1 கிலோமீட்டர் வரைக்கும் நோட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வண்டி மொத்தமே எக்ஸ்பீரி ஆகிடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது ப்ரொடக்ஷன் வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்கிறத வந்து அதில் நோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அண்ட் செகண்ட் வேரியன்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.8 பெட்ரோல் இன்ஜின், ஓகேங்களா? 2.8 ஜிஎல் கிளாசிக் பெட்ரோல் இன்ஜின். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.9 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அண்ட் இதோட ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்டாப் ஆகிட்டுது. அண்ட் ஸோ நான் சொன்ன மாதிரி, ஸோ 2014 இதோட ப்ரொடக்ஷன் வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மூணாவது பார்க்கக்கூடிய வேரியன்ட் பார்த்திங்கன்னா 1.8 ஜிஎல்எக்ஸ் இன்ஜின், ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு பெட்ரோல் வேரியன்ட் இன்ஜின் தான். அண்ட் இதோட கியர் டைப் பார்த்திங்கன்னா, இதோட கியர் டைப் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அண்ட் இதோட மைலேஜ் வந்து 14 கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு வந்து 14 கிலோமீட்டர் வந்து இவங்க நோட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 5.41 லேக்ஸ். ஸோ இதுவும் எக்ஸ்பைரி ஆகிட்டு, ஸோ இதோட வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு, அண்ட் இதோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய மாருதி சுசுகியில் பார்த்திங்கன்னா, அதாவது வண்டி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸோ இப்போ ஒரு 140-160 எல்லாம் நீங்கள் போனால் கூட, ஒரு காற்று அடிச்சுனா கூட நம்ம வந்து அப்படியே தள்ளிட்டு போயிடும். இது ஒரு 1.5 டன்னுக்கு மேலுள்ள வண்டியாக இருந்தால், அதாவது 1 டன் வெயிட்டுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வண்டிகளை பார்த்திங்கன்னா, இங்கே இப்போ ஒரு 140-160 போனால் கூட எவ்வளோ தான் காற்று அடிச்சாலும் அதுக்கு தக்கன ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஜெர்மன் வண்டிகள், அதாவது வந்து வோக்ஸ் வேகன், ஸ்கோடா அந்த மாதிரி கார்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு 140-140க்கு மேலே போகிறோம்னா எவ்வளோ தான் காற்றடிச்சாலும் வண்டி கல் மாதிரி ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி ஒரே ஃபோலில் போயிட்டுருக்கும் அப்படின்னா. ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட வெயிட்டு 1200 கொடுத்துருக்காங்க, அதாவது 1.2 டன், ஓகேங்களா? அண்ட் இதுவும் வந்து ஒரு இதுவும் இதோட டோர் பார்த்திங்கன்னா 4 சைட், அதாவது 4 டோரு அண்ட் 4 சிலிண்டர் இன்ஜினு. அண்ட் அப்போவும் இதே வண்டிக்கு அலாய் வீல்ஸ்லாம் அவைலபிள் இருந்துருக்குது. அண்ட் அலாய் வீல் சைஸ் பார்த்திங்கன்னா 15 இன்ச் டயர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மோரோவர் இந்த வண்டியை பற்றின பேசிக்கான டீடெயில்ஸ்லாம் நான் கொடுத்துட்டேன். ஸோ மீண்டும் முன்னோட சந்திக்கலாம். அண்ட் டாடா பாபா, டேக் கேர்.